ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். இன்றைக்கி ஒரு பயங்கரமான டே சீரியஸ்லி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டியன். பட் இன்றைக்கி தான் இந்த சந்திரயானோட லைக் உலகமே பார்க்குற அளவுக்கு மாறி இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் மூன் மிஷன்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 22 அக்டோபர் 2008 அப்போ தான் சந்திராயன் 1 வந்து மூணுக்கும் சென்ட் பண்ணப்படுது. அப்போது சந்திராயன் 1 வந்து நம்மளுக்கு கொடுத்த சிக்னல் வேர்ல்டே அப்படி ஷாக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மூணில் வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சவுத் போலார் ரீஜனில் தான் வந்து இதுவுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் வருது. இதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமான நிறைய கம்ப்ளீட் பண்ணி எக்கச்சக்க மூன் மிஷின்ஸை வந்து யூஎஸ்ஏ சைனா மாற்றி வந்து நிறையா சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி சந்திராயன் 3 உலகமே எட்டி பார்க்க வச்சுருக்கு நம்ம இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல ஹிஸ்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா 1950s தான் ஹியூமன்ஸ் வந்து இந்த மாதிரி மூணுக்கு மிஷன் சென்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மிஷன் என்ன அப்படின்னா ஃப்ளை பை மிஷன். இது ஜஸ்ட் வந்துட்டு மூணு ஆர்பிட்லேயோ மூணு கிட்டையோலாம் போகாது, ஜஸ்ட் அந்த மூணுக்கு மேலே அப்படி ஜஸ்ட் ஃப்ளை பை பண்ணி போகும், அவ்வளோதான். இதை நான் எதுக்கடா இந்த மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த மூணோட திங்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இதுதான் ஃப்ளை பை மிஷன். இது வந்து ஃபஸ்ட்டு சோவியட் எல்லாருமே வந்து இந்த மிஷன்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த மிஷனில் பெருசாக ரிஸ்க்கோ டேஞ்சரோ பெருசாக ஒன்றும் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் மிஷன் அப்படிங்கிறது தான் ஆர்பிட்டர் மிஷன்ஸ். இது வந்து மூணோட ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு திங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. தேர்ட் டைப் ஆஃப் மூன் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்பாக்ட் மிஷன். இதுவுமே சிமிலராக ஆர்பிட்டர் மிஷின் போல தான், திருப்பி அதையே இந்த ஆர்பிட்டை சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் கொஞ்ச நேரம் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் உள்ளேருந்து தனியாக ஒரு பார்ட் செப்பரேட் ஆகி மூனில் போய் கிராஷ் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது கிராஷ் லேண்ட் ஆகிறதுல என்னடா யூஸ் இருக்குது, பெருசாக என்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர்ஸ் த ஒன். அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 4-5 செகண்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மிஷன் தான் சந்திராயன் 1. அடுத்த டைப் ஆஃப் மூன் மிஷன் என்ன அப்படின்னா லேண்டர் மிஷன். நம்ம ஏற்கனவே இந்த இம்பாக்ட் மிஷனில் பார்த்த மாதிரி தான், இதுவும் ஆர்பிட்டில் போயிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒரு செக்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணும். பட் இந்த தடவை நோ கிராஷ் லேண்டிங், அது வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட் லேண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட எய்ம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் அண்ட் சோவியர் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு 15 அட்டம்ஸில் ஃபெயில் ஆகிறாங்க. இம்பார்ட்டன்ட், 15 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோவியர் 1966 லூனா 9 வச்சு இதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லூனா 9 வந்து மூனோட எடுத்த பிக்சரையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த லேண்டர் அப்படிங்கிற சொல்ல போகிற அந்த எலமெண்ட் புரிஞ்சுறது இல்லையா, அது யூஸ்வலாக ஹெவியாகவும் பல்கியாகவும் இருக்கனால ஒரே இடத்துல போயிட்டு ஸ்டாக்னெண்ட்டாக நின்றும், அதெல்லாம் எங்கேயுமே போய் மூவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டைப் ஆஃப் மூன் மிஷன் வருது, அதுதான் ரோவர் மிஷன். ரோவருங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ரோபோட்ஸ் வித் வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த லேண்டருக்குள்ளேருந்து வெளில வந்து இந்த மூன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரோவர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் மேன் மிஷன்ஸும். இந்த ரோவருக்கு பதிலாக மேன், அதாவது ஹியூமன்ஸை வந்துட்டு லேண்டருக்குள்ளே வச்சு அவங்கள இறக்கி பண்ணுவாங்க. இந்த ரோவர் மிஷினை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதும் சோவியத் யூனியன் இன் 1970. பட் மேன் மிஷனை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது த யூஎஸ் 1969. அதாவது சோவியத்துக்கு முன்னாடியே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1972 வந்து நாசா வந்து அப்பல்லோ 17 மிஷனில் வச்சு மேன் மிஷன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் யாருமே இன்னி வரைக்கும் மூனில் லேண்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லும். ரோவர் மிஷினாக தான் இப்போது சந்திராயன் 2 பிளான் பண்ணாங்க. சந்திராயன் 2 வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ண போகிறது விக்ரம் அப்படின்னு சொல்ல போகிற லேண்டர், அண்ட் உள்ளேருந்து ரோவராக வரப்போகிறது பிரக்யான் அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு த பிளான் என்ன அப்படின்னா, அந்த விக்ரம் வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணக்கப்புறம் உள்ளேருந்து அந்த பிரக்யான் ரோவராக வந்து வெளில எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இந்த மிஷின் போயிட்டு இருந்துச்சு 2019. பட் டக்குன்னு ஒரு இடத்துல கிராஷும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் கிளிச்சால் வந்து எங்களுக்கு வந்து காண்டாக்ட் நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம், அதனால தான் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கரண்ட் இஸ்ரோவோட ஹெட்டாக இருக்கிற சோம்நாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இன்ஜினில் ஃபால்ட் இருந்துச்சு, விக்ரம்ஸ் இன்ஜின் இஸ் அ ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இன்ஜின் அந்த விக்ரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கரெக்டான ஒரு ஸ்பாட்டை தேடிட்டு இருக்கிறதுக்கு தான் லேண்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்த மாதிரியும் அவர் சொல்கிறாரு. பட் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே அந்த லேண்டர் வந்து ஸ்டேபிளாக இல்லை, எங்களுக்கும் வந்து அவ்வளோ பெரிய காண்டாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற ஹெட் சோம்நாத் சொல்லியிருக்காரு. இதே மிஷனை தான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சந்திராயன் 3 ரெடி ஆச்சு. பட் இந்த தடவை
அப்கிரேட் பண்ணி இறக்குறாங்க இஸ்ரோ அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி இருந்தது ஏரியா லேண்டிங் ஏரியா சர்வீஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 500 meters into 500 meters தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இந்த தடவை 40 times அதிகமாக 4 kilometers into 2.4 kilometers சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஏரியாக்குள்ளே எங்கே வேணாலும் லேண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இது இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூவலை இன்க்ரீஸும் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த சர்ஃபேஸ்லேயே வந்து நிறைய நேரம் வந்து பறந்து கரெக்டான ஸ்பாட்டை தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். தேர்டாக சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் என்னென்ன முடியுமோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் போனதையோ டெக்னிக்கல் கிளிச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம சாஃப்ட்வேரை கொடுக்கணும்னு சொல்லி சாஃப்ட்வேரையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சந்திராயன் 2 மிஷன் வந்து ஒரு ஹாஃப் சக்ஸஸ், அதாவது பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா சந்திராயன் 2 ஆர்பிட்டர் வந்து இஸ் ஸ்டில் ஆர்பிட்டிங் த மூன். அதனால வந்து இந்த விக்ரம் லேண்டருக்கு ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை அந்த ஆர்பிட்டரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி விக்ரம் லேண்டருக்கு பெருசாக மாடிஃபிகேஷன் பண்ணல, பட் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட லெக்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆக்கியிருக்காங்க ஸோ தட் இட் கேன் லேண்ட் அட் அ குட் ரேட் அப்படிங்கிற மாதிரி லெக்ஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோலார் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம விக்ரமும் இறக்கவும் செஞ்சுருக்காங்க. பட் மீதி எல்லாமே என்ன மிஷனோ என்ன ஐடியாலஜி இருந்துச்சோ அது எல்லாமே சேம் தான். கிட்டத்தட்ட அதே சவுத் போல் ரீஜன் ஆஃப் த மூனில் தான் லேண்ட் பண்ண போகிறாங்க. 70 degrees south இஸ் த சைட் ஆஃப் லேண்டிங் இந்த மாதிரி பிளானிங்ஸ்லாம் பெருசாக மாறவே இல்லை. பட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. இப்போது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லேண்டர்லேருந்து வெளில வர ரோவர் வந்து மூனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை 14 to 15 days எடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூனில் இருக்கக்கூடிய லூனார் நைட்ஸையுமே தாங்குற அளவுக்கு தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த கோல்டு, அதாவது அந்த சில்னஸை எதுவுமே தாங்க முடியாது. கிட்டத்தட்ட -232 degrees celsius இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை அவ்வளோ குவாலிட்டியாக மேக் பண்ணி டு வித் ஸ்டாண்டர்ட் சில்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியோடு தான் நம்ம இந்த சந்திராயன் ரெடி ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சந்திராயன் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல்லே வந்து ஷார்ட்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய்ட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். பட் இட்ஸ் பயங்கரமான ப்ரௌடான மூமெண்ட் தான் சொல்லணும். பிகாஸ் இப்படியோ மாசாக லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீமே வந்து அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே ஹார்ட் ஒர்க் அவங்களே அப்ரிஷியேட் பண்ணும்போது, அதோட கூட சேர்ந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங்னா சொல்லும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறையா பப்ளிஷ் பண்ணுவோம். பட் இப்போ ஒரு 1 month டைம் ஆயிருக்கு. பட் ஷார்ட்ஸ் கண்டிப்பாகவே வந்துட்டு ஷார்ட்ஸில் முடிஞ்சளவுக்கு எங்களால் சொல்ல முடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஓகே கைஸ், பை பை, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.